ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தருண் ராக்கர். நான் உங்கள் தருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் கேலக்ஸி A51 லான்ச் டுடே. ஸோ இந்த வீடியோவும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே நான் ஐபட்டன் தரேன், போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலில் 7000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இவ்வளோ பேட்டரி இருந்தாலும் இந்த மொபைல் பார்க்குறக்கு ஸ்லிம்மாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிக்டாக். இப்போ சமீபத்தில் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஏன் பேன் பண்ணாங்கன்னா, இந்த டிக்டாக் கிராஸ் வாக் அப்படிங்கிற ஒரு டெட்லைனை தாண்டிடுச்சு, அதனால தான் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசண்டாக டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவாக டிக்டாக்கை பேஸ் பண்ணியே ஒரு புது ஆப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நானும் பார்க்குறக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன், நீங்களும் ஈகராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் இது வரைக்கும் பேன் பண்ணலை, பட் பண்ண போகிறத ஒரு சின்ன நியூஸ் வெளிவந்திருக்கு. இப்போது வாட்ஸ்அப்பில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸை மாற்ற போகிறாங்க. வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் டார்க் மோடு இல்லை, அதை கொண்டு வரதை பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போட லோகோவே மாற்ற போகிறாங்களாம். ஸோ வாட்ஸ்அப்போட லோகோ இது வரைக்கும் அப்வர்ட்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும், இப்போ புதுசாக வர லோகோ டவுன்வர்ட்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மோட்டோரோலா. மோட்டோரோலாவில் இருக்கிற ரெண்டு சூப்பர்பான ஃபோன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது ரெண்டு ஃபோன்ஸ் என்னென்னா, மோட்டார் G7+ மோட்டார் E7+. இந்த ரெண்டு ஃபோன்ஸ் கூடவே பென் கேமராவும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேலக்ஸி A71. கேலக்ஸி A31 லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு லெவலில் இந்த ஃபோனையும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மொபைலோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸே சூப்பர் ஃபீலிங் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட வால்பேப்பர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போது இந்த மொபைலோட கேமராவை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைலுக்கு 4 cameras, அதில் 2 cameras ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோஷூட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் வீடியோ ஷூட். ரிமைனிங் 2 cameras எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஷன் பிக்சர்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா என்னோடய சஜஷன் இந்த ஃபோன் தான். ஏன்னா இந்த ஃபோனில் அவ்வளோ ஃபீச்சர்ஸும் நல்ல யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸும் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓப்போ A32. ஸோ இந்த மொபைலும் இன்றைக்கி தான் லான்ச் ஆச்சு. இதுக்கான ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இதோட பேட்டரி பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இதில் 3D கேமராஸும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கேமரா இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கான கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு, சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த செல்லையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது OnePlus Note M51. ஸோ இந்த மொபைலுக்கும் கேலக்ஸி M51 மொபைலுக்கும் சூப்பரான கம்பேரிசன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கம்பேரிசனை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த OnePlus Note M51 மொபைல் ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இதில் 5G கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் 64 MP ப்ரைமரி கேமராவும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது Vivo V20. ஸோ இந்த மொபைல் இந்த வீக்குக்குள்ளே லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் மலேசியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹுவாய். ஸோ இந்த கம்பெனி ஒரு சைனா பேஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட மொபைல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இயர் அப்போது லான்ச் ஆகும். ஸோ அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா அந்த மொபைல்ஸ் கூட OS இன்சர்ட் பண்ணி தருவாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, Realme 7 Pro. ஸோ இந்த மொபைல் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா 20,000 rupees. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு 4 cameras இருக்குது. அதில் 3 cameras ப்ரொஃபஷ்னல் வீடியோ அண்ட் ஃபோட்டோஷூட், அந்த ரிமைனிங் 1 camera மோஷன் பிக்சர்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணுறதுக்கு. ஃபைனல் டச்சாக ரியல்மி 7 ப்ரோவோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இப்போ நம்ம லேயர் பிரிச்சிடலாமா? ஓகே, பிரிச்சிடலாம். இந்த மொபைலுக்கு ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். இப்போது மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம், நீங்களே பாருங்கள். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே. நான் அக்வேரியம் ப்ளூ வாங்கியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே பார்க்கலாம், 4 cameras இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3, அதில் ஃபோட்டோஷூட் மற்றும் வீடியோ ஷூட். இப்போது சார்ஜர் எடுத்து பார்க்கலாம். ஸோ மேலேயே ரியல்மி அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ சார்ஜருக்கான ஒயர், அது கூடவே ஒரு பின்னும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த மொபைலோட பேட்டரியை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா 5000 mAh பேட்டரினால் ரொம்பவே வெயிட் அதிகமாகவும் குண்டாகவும் இருக்கும். ஆனால் நான் இதை பார்க்கும்போது ரொம்பவே வெயிட் கம்மியாக ஸ்லிம்மாகவும் இருக்குது. இதுக்கான எட்ஜஸ் 6.1 inch அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிஸே நிறையா ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில்.
ஸோ உதாரணத்துக்கு கூகுள் ப்ளே, அடோப் டேஸ்லர், அது மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இதிலேயே கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி செல்லுக்கெல்லாம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா மித்த செல்லில் வர மாதிரி மேலே சார்ஜ் சிம்பிள்லாம் வராது, அந்த பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ஒரு ஃபார்ம் பண்ணி கீழேருந்து சார்ஜ் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட்டும் இதில் சூப்பராக இருக்குது. இந்த கேமராவை நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேமரா நல்லா போல்டாக இருக்குது, மிச்சம் இருக்கிற மூணு கேமராவும் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற கேமரா தான் ரொம்பவே கிளாரிட்டியாக ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே எடுக்கும். மிச்சம் இருக்கிற மூணு கேமராவும் அது கேமராக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் கேமரா நல்லா போல்டாக இருக்குது, மிச்சம் இருக்கிற மூணு கேமராவும் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. இந்த கலர் ரெண்டுமே மிக்ஸ்டு. என்னென்ன மிக்ஸ்டுனால், கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க் ப்ளூவாக தெரியும், அதே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டரில் இருக்கிற ப்ளூ மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்டு ஒரு மோல்டு செல், ஸோ அதுக்காக தான் அந்த பின்னே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஒரு 12,000 மேலே இருக்கிற செல்லாம் மோல்டு செல்லாக தான் இப்போ வரும், அதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த செல்லில், எல்லா செல்லுக்கும் கூகுள் அந்த லோகோ மேலே கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே கன்சிடர் பண்ணுங்கள், ட்விட்டரும் இருக்குது இந்த செல்லில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. ஃபைனல் டச்சாக ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் ராக்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.